ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு தைராய்டு பிரச்சனை சரியாகிறதுக்கான ஒரு மசாஜ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். தைராய்டு பிரச்சனைக்கு ஆல்ரெடி வீட்டு வைத்திய குறிப்புகள் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். சோ பாக்காதவங்க அந்த வீடியோஸும் வந்து பாத்துக்கலாம். இந்த வீடியோல தைராய்டுக்கு நம்ம தைராய்டு கிளாண்டு, அதாவது இந்த இடத்துல இருக்கும் தைராய்டு கிளாண்ட் அப்படின்றது, சோ இத மேலும் அதனுடைய வேலையை வந்து சரியாக அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு சில மசாஜ் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த கழுத்தை சுத்தின பகுதிகளில் நம்ம செய்யக்கூடிய மசாஜ். வீட்டில் இருந்தபடியே நம்ம எந்த டைம் வேணாலும் இந்த மசாஜை வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். எந்த பொருளோட ஹெல்ப்பும் இல்லாமல் வெறும் கையிலேயே வந்து இந்த மசாஜ் வந்து நீங்க பண்ண முடியும். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தோம், கூட பெல் ஐக்கானரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ அது என்ன மசாஜ், எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மசாஜ் பண்றதுக்கு நமக்கு ஒரே ஒரு ஆயில் மட்டும் வேணும். சோ வீட்டில் இருக்க தேங்காய் எண்ணெய் நீங்க எடுத்துக்கலாம் ஆரம்ப காலத்துல. அதுக்கப்புறம் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் வால்நட் ஆயில் வந்து நீங்க பை பண்ணிக்கலாம். வால்நட் ஆயில்ன்றது உங்களுக்கு ஸ்டோர்களில் கிடைக்கும். சோ அப்படி இல்லை அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுக்குறேன், செலக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன்லயும் இந்த வால்நட் ஆயில வந்து பை பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெயிலேயே வந்து இதை ட்ரை பண்ணா வந்து போதுமானது. சோ தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில இந்த நாலு விரல்களோட நுனிய வந்து தேங்காய் எண்ணெயில வந்து டச் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்துல எண்ணெய் எடுத்துட்டு டச் பண்ணிட்டு இப்ப நான் வீடியோல காமிக்கிறேன் இல்லையா, சோ இதே மாதிரி கழுத்தினுடைய இந்த வலது பக்கம்னா இடது கையில, இடது பக்கம்னா வலது கையில இந்த மாதிரி மாத்தி வச்சு நீங்க இப்படி கிளாக் வைஸ்ல முத மசாஜ் பண்ணுங்க இந்த நாலு விரலோட ஹெல்ப்போட. அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல அதே மாதிரி அடுத்த சைடு, கழுத்தினுடைய அடுத்த சைடும் நீங்க கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மாத்தி மாத்தி இந்த இடங்களை வந்து நீங்க மசாஜ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்து இந்த இடங்கள்ல அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுடைய இந்த ரைட் சிம்பிள் மாதிரி தெரியுது இல்லையா, கட்டை வரலும் ஆள் காட்டி வரலும் இந்த இடங்கள்ல ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ கழுத்தினுடைய இந்த மையப்பகுதியை வந்து மசாஜ் பண்ண போறோம். எப்படின்னா இப்படி விரிச்சு வச்சுக்கோங்க உங்களுடைய கைகளை. எண்ணெய் ஆல்ரெடி இங்க அப்ளை பண்ணியிருப்போம். சோ இப்போ நான் வீடியோல காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி செய்யணும். சோ அடுத்ததா இந்த மாதிரி வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 20-20 seconds வந்து நீங்க பண்ணா வந்து போதுமானது. சோ அதுக்கு மேல கழுத்து அப்படியே வச்சிருக்க முடியாது, கழுத்து வலி வந்துடும். சோ அடுத்தது மூணாவது மசாஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விரல்களுடைய இந்த இடங்களை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ ஆயில் ஆல்ரெடி வந்து கழுத்துல வந்து அப்ளை ஆயிதா இருக்கும். இந்த விரல்களை வச்சு இந்த சைட்ல இந்த காதை ஒட்டி பின்புறத்துல இருந்து கழுத்தினுடைய கீழ்பகுதி வரைக்கும் இப்படி அதே மாதிரி இந்த சைடு ஃபாஸ்டா பண்ணணும்னு அவசியம் இல்ல, மெதுவா நீங்க லைட்டா மேல இருந்து கீழே வரைக்கும் லைட்டா புஷ் பண்ணி நமக்குனா போதும். சோ இந்த இடங்கள்ல உங்களுக்கு இதனால ஹீட் ஜெனரேட் ஆகும். இந்த ஹீட் ஜெனரேஷன் வந்து ஒரு மசாஜ் டைப்ல உங்களுக்கு அந்த கிளாண்ட வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கும் கிளாண்ட் சரியா வேலை செய்யறதுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து உதவியா இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளா நீங்க காலையில இருந்து சாயந்தரத்துக்குள்ள எப்ப உங்களுக்கு டைம் கிடைக்குதோ இந்த மசாஜ் வந்து நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கும் சரி, தைராய்டு பிரச்சனை இல்லாதவங்களும் கழுத்துக்கு இந்த மாதிரியான மசாஜ் வந்து நீங்க பண்ணிட்டே வர்றது அந்த தைராய்டு கிளாண்டுக்கு ஒரு நல்ல செயல்பாடா இதை வந்து அமையும். இப்ப நான் சொல்லி கொடுத்துருக்க மசாஜ் வந்து ரொம்பவே சிம்பிளா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், இன்றைய காலகட்டத்தில் ஃபாலோ பண்ணக்கூடிய வகையிலையும் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. தொடர்ந்து ட்ரை பண்ணி ஒரு 3 months இல்ல 4 months வந்து ட்ரை பண்ணிட்டு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா வந்து என் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. இது போக வேற எதுவும் தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா என் கூட வந்து ஷேர் பண்ணலாம், அதை நான் வீடியோவா பதிவிடுவேன். நம்மளது தமிழ் சொந்தங்கள் அனைவரும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் சொல்லியிருக்க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.